हेलो फ्रेंड्स, वेलकम टू फैस ब्लॉग प्रोडक्शन यूट्यूब चैनल। ना उंगा फैसल। இன்னைக்கு இந்த வீடியோல உலகமே கொரோனா எதிர்த்து போராடிட்டு இருக்கு, ஆனா இங்க சைனாவும் இந்தியாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க। இந்த சண்டை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அடுத்து சைனா இந்தியாவை சைபர் வார் மூலமா அட்டாக் பண்ண போறாங்க, அத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க। டெய்லி நடக்கிற இன்ஃபர்மேஷன் நியூஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா சைனா சண்டை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, மே மாதம் ஆரம்பிக்கிறப்ப இந்தியா சைனாவோட பார்டரில் இருக்கிற லடாக், அது என்ன லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர் தானடா பார்டரில் இருக்குதுன்னு கேட்டால், 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று ஜம்மு காஷ்மீர், இரண்டாவது லடாக் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சைனாவோட எல்லை பகுதிகளான லடாக் மற்றும் கால்வான் பள்ளத்தாக்கு இருக்குது. லடாக்கில் பாங்காங்கிரின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு சாலையும் கால்வான் பள்ளத்தாக்கு பக்கத்தில் ஒரு சாலையும் அமைக்க போகிறதா இந்திய அரசு அவங்களோட வேலையை ஆரம்பித்தாங்க. இந்த சாலை பணியை ஸ்டார்ட் பண்ணது சைனாவுக்கு பிடிக்கலை, ஸோ அதனால் பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் போன வாரம் ரெண்டு நாட்டு வீரர்களுக்கும் இடையில் சண்டை வந்துடுச்சு. அதில் இந்திய இராணுவ வீரர்கள் 20 பேரும் சைனா இராணுவ வீரர்கள் 43 பேரும் இறந்திருக்காங்க. இந்த நிலையில் சைனா இந்தியா மேலே சைபர் தாக்குதல் நடத்த போகிறதா சிஇஆர்டிக்கு எச்சரிக்கை வந்திருக்கு. சிஇஆர்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், அதாவது கணினி அவசர கால பதில் குழுன்னு சொல்லுவாங்க. இதோட வேலை இந்தியாவில் இருக்கிற சைபர் கம்யூனிட்டிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் நடக்க போதுன்னா இவங்க முன்கூட்டியே எச்சரிக்கை செஞ்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து எப்படி வெளியில் வரதுன்னும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சிஇஆர்டி எச்சரிக்கை விடுத்தோன்னா இந்தியாவில் இருக்கிற சைஃபயர்மாங்கிற பிரபல சைபர் கிரைம் ஆராய்ச்சி மற்றும் விசாரணை குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் இந்தியா மீது சைனா சைபர் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்க போதுன்னும், அதனால் சைனாவில் இருக்கிற கோத்திக் பாண்டா மற்றும் ஸ்டோன் பாண்டா போன்ற ஹேக்கர் குரூப் இந்தியாவுக்கு இணையம் வழியாக பாடம் புகட்டவர்னு தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் இந்தியாவில் இருக்கிற பெரிய தொழிற்சாலைகள், தனியார் மற்றும் அரசு தொழில் நிறுவனங்கள், மீடியா கம்பெனிகள்னு எல்லா மீதும் சைபர் தாக்குதல் நடக்க திட்டமிட்டிருக்காங்க. அப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதான்னு தானே கேட்குறீங்க. உங்களுக்கும் ஒரு ஆப் இருக்குது, அதுதான் பிஸ்ஸிங். பிஸ்ஸிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு தெரியாமல் திருடுறதுக்கு பேர் தான் பிஸ்ஸிங். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடிக்கு கவர்மெண்ட் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற சோசியல் மீடியாஸ்லேருந்து ஒரு மெயில் வருதுன்னு வச்சுப்போம். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜிபேலேருந்து ஒரு மெயில் அனுப்புகிறாங்க, அது ஒரு பிஸ்ஸிங் மெயில். என்னென்னா, உங்களுடைய பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, நீங்கள் உடனே அதை மாற்றிடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே நீங்களும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து மாற்றுறீங்க. நீங்கள் மாற்றின உடனே உங்களோட டீட்டெயில்ஸ், உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்னு எல்லாமே ஹேக் செய்யப்படுது. இந்த மாதிரி வர பிஸ்ஸிங் மெயிலுக்கும் ஒரிஜினல் மெயிலுக்கும 200% டிஃப்ரென்ஸ்னு ஒன்றுமே இருக்காது. ஒரிஜினலாக எப்படி ஒரு ஜிபேலேருந்து ஒரு மெயில் அனுப்புகிறாங்களோ அது மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொபைலுக்கு வர நார்மல் மெசேஜு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அமேசானில் 1 ரூபாய்க்கு ரெட்மி ஃபோன் தராங்கன்னு ஷேர் பண்ணுறது, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஸ்பின் பண்ணுங்கன்னு சொல்கிறது, ஃப்ரீ லேப்டாப் தராங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுக்குறது, இந்த மாதிரி வர லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுப்போம். அப்படி கொடுக்குறப்ப தான் இந்த பிஸ்ஸிங் நடக்குது. இந்த விஷயத்தை தான் இப்போது சைனா கையில் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் இதிலேருந்து தப்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி மெசேஜஸ் வந்தால் தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. சைனா ஆப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் கவர்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணலை, ஆனால் இதுவும் ரொம்ப ஆபத்து தான். இதை பற்றி டீட்டெயில்ஸாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.